அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன், ரவிக்குமார் சம்மோட நெக்ஸ்ட் சேனல். வழக்கமான உலக செய்தியில் பார்ப்போம்ல, அதில் முதன்மையான செய்தி என்ன அப்படின்னா, நிறைய கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல காசு போடாதீங்க அப்படின்னா தான் அந்த தண்ணியில் காசு அதிகமான பேர் போடுவாங்க. அதை வந்து எளிமையாக ஒருத்தர் வந்து புரிய வச்சிருக்கிறாரா, இந்த டெக்னிக் இதுக்கப்புறம் நம்மளும் ஃபாலோ பண்ணலான்னு தெரியல. எல்லோரும் காசு போகிற சமயத்தில் அவங்க மட்டும் என்ன பண்ணுறாங்க, கிரெடிட் கார்டு எடுக்கிறாங்க, தண்ணியில் தேய்க்கிறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க, காட்டாக கிரெடிட் கார்டில் இன்க்கு இது கிரெடிட் ஆகிட்டுக்கும் அப்படின்னு போயிட்டே இருக்கிறாங்க. இந்த டெக்னிக் நம்மளுக்கு இத்தனை நாள் தெரியாமல் போச்சு அப்படின்னு நான் ஒரு கணம் வந்து யோசித்தேன். செய்ததுக்கப்புறம் நம்மளும் வந்து ஃபாலோ பண்ணிடலாம். மற்ற உலக செய்திகளை இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க, வீடியோ பார்க்கலாம். நேற்று ஒரு செய்தி நான் ஒன்று வெளியிட்டிருந்தேன், அதாவது ஒடிசானுடைய ட்ரெயின் ஆக்சிடென்ட்டு, அது சம்மந்தப்பட்ட அமீர்கான் அவர்கள் வந்து குடும்பத்தோடு காணாமல் போயிருந்தார் அப்படின்னு சொன்னாங்கல்ல. ஆக்சுவலாக அந்த செய்தி வந்து போலியான செய்தி, சமூக வலைதளங்களில் யாரோ வந்து போலியாக பரப்பியிருக்கிறாங்க. எல்லா யார் யாரெல்லாம் அதுக்கான மெயின் இன்ஜினியர்ஸ் மீது எல்லாமே அந்த போலீஸ் இருக்கும்போது எல்லாருமே இருந்துங்க, இது ஒரு தவறான தகவல்கள் வந்து சமூக ஊடகங்களில் பரப்பியிருக்கிறாங்க, அதை நம்பி நிறைய மீடியா வந்து வெளியிட்டிருந்தாங்க அப்படின்னாங்க. ஸோ நேற்று நான் வெளியிட்ட அந்த செய்தி வந்து தவறான செய்தி. ஆனால் ஒரு கணம் எனக்கு யோசனையாக இருந்தது, மற்ற எல்லா தடவையும் நான் பாருங்கள் எந்த ஒரு சேனல் நேமோடு போட மாட்டேன், ஆனால் நேற்று மட்டும் கொஞ்சம் டவுட்டாக இருந்தது, அதனால தான் நான் சன் டிவி லோகோவோடு நேற்று போட்டிருந்தேன். எதுக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி லோகோவோட போட்டதே, நான் அவங்களும் நேமோடு மென்ஷன் பண்ணியிருக்காங்களே, அவ்வளோ சீக்கிரம் சன் டிவி வந்து நம்மளை சன் டிவி என்ன மாதிரி வெளிப்படுத்துவாங்கன்னு தெரியும், அதனால் கரெக்டாக வெளியிட்டேன். பட் அந்த செய்தி வந்து போலியான செய்தி அப்படின்னு வெளியிட்டிருக்காங்க, அதை உங்கள் மனசில் ஏதாவது ஏற்றிருந்தேன்னா ரப்பர் எடுத்து அழிச்சிருங்க, அடுத்து நம்ம விஷயத்துக்கு போயிடலாம். அதே மாதிரி இன்னொரு தகவல் என்ன அப்படின்னா, அந்த டைட்டானிக் கப்பலை பார்க்குறதுக்காக நீர்மூழ்கி கப்பலில் வந்து மிகப்பெரிய பணக்காரர்கள், பாகிஸ்தான் பிறகு சவுதி இதனை சேர்ந்த ஒரு 7 பணக்காரர்கள் போனாங்கன்னாங்களா, இன்னும் ஒரு கரெக்டாக ஒரு 15 மணி நேரம் உயிர் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்காங்க. கிட்டத்தட்ட அதுக்கான சிக்னல்கள் கிடைத்து விட்டதாக சொல்லப்படுகிறது. அந்த சிக்னலை நோக்கி நான் கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம்ன்ற ஒரு தகவலையும் வந்து சொல்லியிருக்காங்க. நான் பேசும்போது இறைச்சல் சவுண்ட் இருந்ததுன்னா மழை, சரியான மழை பொழிஞ்சிட்ருக்குங்க. அதையும் தாண்டி நம்ம வீடியோவை தொடருவோம். அடுத்து தானிய வழித்தடங்கள், அதாவது தானிய வழித்தடங்கள் அப்படின்னா ரஷ்யாவும் உக்ரைனுக்கான அந்த ஒப்பந்தங்கள் இருக்கு இல்லையா, அந்த ஒப்பந்தங்கள் வந்து வரக்கூடிய 22 முடியுதான். அதனால் கொஞ்சம் மனசு வச்சு, ரஷ்யா மனசு வச்சுதுன்னா உலகத்தோட பட்டினியை வந்து நீக்குவதற்கு வாய்ப்புகள் இருக்குது, அந்த வாய்ப்புகளை ரஷ்யா மேபி எங்களுக்கு கொடுக்கும்னு சொல்லிட்டு யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் வந்து நாங்கள் எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாம் பேசுகிறதெல்லாம் கரெக்டு தான், ஆனால் நேற்று கூட ஒரு வீடியோ பதிவெலாம் வெளியிருந்தது, அந்த ஐஏஇஏ யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் சார்பாக ஐஏஏ அரேஞ்ச் பண்ணுறாங்க, எந்த பகுதியிலாம் ஜாப்ரோசிசியா பகுதியில் அணு உலைகள் வெடித்து விடுமோ என்ற கவலையில் அந்த பக்கம் போனாங்கல்ல, அதாவது ஏதாவது பிரச்சனை வந்துருந்துருக்காங்க. இப்போ யூஎன் பீஸ் கீப்பிங் போனாங்கல்ல, போகும்போது என்ன பண்ணியிருக்காங்க, போகிற வழியிலாம் அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இந்த வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு உக்ரைன்கிட்ட சப்மிட் பண்ணியிருக்காங்களாம், எந்தெந்த படைகள் எந்தெந்த ஜோனில் எங்கே நின்றுருக்காங்க அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் கொடுத்துருக்காங்களாம். அப்போ நீங்கள் போனது எதுக்காக, யூஎன் பீஸ் கீப்பிங்கா இல்லை உக்ரைனோட பீஸ் கீப்பிங்கா, அந்த இடத்துல நடுநிலையை தவறுறீங்களே, அதுதானே இங்கே சந்தேகமாக இருக்கிறது. நேற்றுலேருந்து ஒரே பிரச்சனையாக இருக்குது, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் இந்த மாதிரி துரோகம் அளித்து விட்டது உக்ரைனுக்கு சார்பாக இருக்கிறது அப்படின்ற சொல்லியிருக்காங்க. சரி, அடுத்த தகவலுக்கு போயிடலாம். அடுத்து ஹண்டர் பைடன் இருக்கிறார்ல, அதாவது ஜோ பைடனோட பையன், இவர் என்ன பண்ணியிருக்கிறார், தன்னிடம் துப்பாக்கி உரிமையும் இல்லாத துப்பாக்கி இருந்ததாகவும், அது இல்லாமல் நான் வரி இப்போ வந்து செய்துவிட்டேன் என்ற உண்மையை ஒப்புக்கொள்கிறேன், தார்மீக மன்னிப்பும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். இதுக்கு வந்து பைடன் அவர்கள் வந்து என் பையனை நினைத்து நான் ரொம்ப பெருமைப்படுகிறேன் அப்படின்றார். என்னடா திடீர்னு இந்தியாவில் இப்படி ஒரு டைலாக்னா, ஏன்னா உண்மையை ஒத்துக்கிட்டாராம். நிறைய பேர் இந்த உலகத்தில் ஒத்துக்கிறது இல்லை, அந்த உண்மையை மறைச்சிடுறாங்களாம், ஆனால் என் பையன் அப்படி இல்லை, உண்மையை ஒத்துக்கிட்டான், அதுதான் எனக்கு பெருமையாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதே ஹண்டர் பைடனுக்கு எதிராக ஒரு சில புக், அதாவது செக்ஸ் புக் மாதிரி நிறைய வந்திருக்கு. ஸோ அதை போட்டால் ஏதாவது பிரச்சனை வந்ததுனால தான் போடாமல் இருக்கு, அதுவுமே அவருக்கு எதிராக வந்தது. அது இல்லாமல் உக்ரைனில் போயிட்டு நிறைய அந்த பயோலேபுக்கும் இவருக்கும் பெரிய அளவுக்கு சம்மந்தங்கள் இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து ட்ரம்ப் ஆட்சிக்கு வரும் பட்சத்தில் நான் நிச்சயமாக விசாரணை செய்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்படின்னா ஆண்ட்ராஸ், ஆண்ட்ராஸ் அப்படின்ற ஒரு கண்ட்ரியில் பெண்கள் சிறைச்சாலையில் மிகப்பெரிய ஒரு சண்டைங்க, சாதாரண சண்டைலாம் கிடையாது, இந்த சண்டையில் 41 சிறை கைதிகள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க, பெண்கள் மட்டுமே. 16 பேர் வந்து எரிச்சியை கொண்டிருக்காங்க, மீதி பேர் கத்தி குத்து மீதி சம்பவம் நடந்திருக்கிறது. இதுவரை பெண்கள் சிறை கைதிகள் இந்த அளவுக்கான, அது பயங்கரமான இடி சவுண்ட் இல்லை, இதுவரை பெண்கள் சிறைச்சாலையில் இந்த அளவுக்கான சண்டையெல்லாம் நடந்ததில்லை, இதுதான் உலகத்திலேயே முதல் முறை என்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ஃப்ரான்ஸோட இராணுவ வீரர்களை ஷார்ட் அப்படின்ற ஃப்ரான்ஸ் பக்கத்தில் ஒரு சின்ன குட்டி டெரிட்டரிங்க, இந்த டெரிட்டரி என்ன பண்ணாங்க, ஃப்ரான்ஸோட இராணுவத்தை நேற்று பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, நீங்கள் எப்படி எங்கள் பார்டரில் வரலான்ற மாதிரி பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க. அதுக்கு எனக்கு தார்மீக மன்னிப்பு கேட்டது, ஐயா
நீங்கள் என்று தெரியாமல் எங்கள் ராணுவ வீரர்கள் ஏதோ பிடித்து வைத்து விட்டார்கள், சிறு பிள்ளைகள் அவர்களுக்கு ஏதோ விவரம் தெரியாமல் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது, என்னை மன்னித்து விடுங்கள் பிரான்ஸ் அரசாங்கமே, எங்களை மன்னித்து விடுங்கள் என்று சாட் அரசாங்கத்தை வந்து தார்மீகம் மன்னிப்பு கோரியுள்ளது பிரான்ஸ் கிட்ட. பிரான்ஸ் வந்து அந்த பயம் இருக்கட்டும், ஏதோ சின்ன பசங்க நினைச்சா நீங்க பாட்டு எங்களை பிடிச்ச வச்சு மிரட்டுறீங்களா அப்படி அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து ரொம்ப முக்கியமான தகவல், நாங்கள் நாலாவது நாளாக திரும்பி பேசுகிறோம், சீனா அமெரிக்காவுடைய விசிட். சீனா அமெரிக்காவுடைய விசிட், ஆண்டனி பிளிங்டன் அவர்கள் இன்னும் போய் அங்கே இறங்கக்கூட இல்லைங்க, சொல்லிட்டார். யார் தெரியுமா சொன்னது? பைடன் அவர்கள் வந்து சொல்லிட்டார். அதாவது சிஜிபிங் அவர்கள் வந்து ஒரு சர்வதிகாரியாக அந்த பலூன் சுட்டு வீழ்த்தும் போது அவர் முகத்தை பார்க்கணுமே, அப்பப்பப்பா ஒரு எம்ப்ரஸ் முகாடு, ஒரு தர்ம சங்கடமான ஒரு சூழ்நிலையாக போயிடுச்சு, ரொம்ப ஒரு பல்ப் வாங்கிட்டார், சர்வதிகாரிக்க தேவைதான்ற மாதிரி. அதாவது சீனாவே மிகப்பெரிய அளவுக்கு சீனிருக்காங்களா ஒன்று. ரெண்டாவது, நேற்று வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து இப்படி ஒரு தகவல், அதாவது கியூபாவில் கிட்டத்தட்ட அமெரிக்காவோட 100 கிலோமீட்டர் பக்கத்திலேயே இராணுவ தளவாடங்கள் அமைக்கிறது, கியூபாவுக்கு இராணுவ பயிற்சிகள் கொடுப்பதற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்திருப்பதாக வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் வந்து சொன்னாங்களே, இன்றைக்கி தையோ தக்க நல்லா குதிக்க ஆரம்பிச்சு. அது எப்படிப்பா நீங்கள் எங்கள் பகுதியில் அந்த 100 கிலோமீட்டர் பக்கத்தில் வந்து நீங்கள் அமைக்கிறீங்க, ட்ரைனிங் கொடுக்குறீங்கன்னா இது எப்படி நான் சொல்ல எல்லாம் எகிரி குதிச்சிட்ருக்காங்க. அதே தான்ப்பா ரஷ்யாவும் கேட்குது, நேற்றுன்ற படையில் இங்கேயாவது 100 கிலோமீட்டர் தள்ளி நிற்கிறாங்க கியூபாவில், நீங்கள் கிலோமீட்டரே இல்லையா, அவங்க பார்டர் பகுதியில் போயிட்டு நியூக்ளியர் வெப்பன்லேருந்து மீறி எல்லாத்தையும் குவிச்சு வச்சுட்டுல இருக்கீங்க. அப்போ இது கரெக்டே, இது தப்புன்றது எனக்கு கரெக்டாக தெரியல. எனக்கு என்ன இப்போ இன்னொரு சந்தேகம்னா, ரஷ்யாவும் போய் கியூபா கூட ஒப்பந்தம் போட்டு அங்கே இராணுவத்தை நிறுவுறது, அணு ஆயுதங்களை கொடுத்து வைக்கிறது எல்லாமே பண்ணாங்க அப்படின்னாங்கன்னா இது சரியான பதிலடியாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நம்ம அடுத்து அப்படின்னா, நேட்டோடைய ஸ்டோல்டன்பர்க் அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் ஃபோர்ஸ் வந்து நல்ல வெல் ப்ரிப்பேர்டாக தான் இருந்தாங்க, ஆனால் ரஷ்யாவுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகிறாங்க, காரணம் வந்து மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்கு, மற்ற எல்லா சாதக பாதகங்களும் அவங்களுக்கு கொஞ்சம் சாதகமாக அமைந்திருக்கிறது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு சில தகவல்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இன்னும் கொஞ்சம் உக்ரைன் வந்து கவுண்டர் அஃபென்ஸ்க்கான நாள் வந்து எனக்கு இன்னும் கொஞ்சம் நாள் கொடுங்கன்ற மாதிரி கேட்ட மாதிரியும், இல்லை இல்லை நேட்டோவும் அமெரிக்கும் அதெல்லாம் கிடையாது, இப்போ நீ கிளம்புனா கிளம்புங்க இல்லைனா இல்லைன்ற மாதிரி ஒரு மாதிரி ப்ரெஷர் கொடுத்து போன்னு சொல்லிட்டு வெளியே தள்ளி விட்ட மாதிரி, அதனால தான் போய் மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகிறது. இதில் எந்த அளவுக்கு உண்மை என்று நம்ம மாலை பார்த்து வேணும். சுவாரஸ்யமான தகவல்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இன்னொரு தகவலும் சொல்லிட்டார், அதாவது இண்டஸ்ட்ரியல் டேன்னு ஒன்று செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க, அந்த இண்டஸ்ட்ரியல் டேயில் நேட்டோவுக்கு எல்லாமே ஒரு அறிவிப்பு, நம் முடிந்த அளவுக்கு சைனாவை நம்பியோ சைனாவை சார்ந்தோ இருக்க வேண்டாம், சைனாவை விட்டு தள்ளி இருப்பது நமக்கு மகத்தான காரியம், மகத்தாக நல்லது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா இது ஆண்டனி பிளிங்டன் அவர்கள்கிட்ட சொல்லியிருந்தாருன்னா பரவாயில்ல, பார்க்கலாம். நம்ம 2 நாள் டைம் சொல்லியிருக்கல, 2 நாளில் இந்த சம்பவம் வந்து முழுவதும் என்னாக போகுது அப்படின்றத பார்த்துடலாம். அதே மாதிரி மோடி அவர்கள் வந்து அங்கே போயிருக்காங்களே, அதை பற்றி நம்ம கிளைமேக்ஸில் பேசிடலாம். நம்ம அடுத்து ஜார்ஜியா மெலோனி, இத்தாலியோட பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்களும் ஃப்ரான்ஸும் இணைந்து ஆயுதங்கள் கொடுக்குறோம் இல்லையா, இது எல்லாமே எதுக்காக அப்படின்னாங்கன்னா, அப்படி இல்லைனா எங்கள் நாட்டுக்குள்ளே வந்து சண்டை நடக்க போது அதை தடுக்கிறதுக்கு தான் கொடுக்குறோம், மற்றபடி நீங்கள் யாரும் தப்பாக எடுத்துக்கூடாது, நாங்கள் உக்ரைனை காப்பாற்றுவது எங்கள் நாட்டை காப்பாற்றுவது போல், அதனால் நாங்கள் பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கான ஒப்பந்தங்களாக இருக்க நம்ம ஈவினிங் சேனலில் கிளியராக பார்த்துடலாம். அடுத்து வந்து போர்ச்சுகல் என்ன பண்ணியிருக்காங்க, 14M113 ஆர்ம்டு பர்சனல் கேரியர் பேட்டரி 105mm மவுசிட்ஸை வந்து கொடுக்குறாங்க, அர்ஜென்ட்டாக கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட இது வந்து கவுண்டிங் இன்னும் கன்ஃபார்ம்டாக எத்தனைன்னு சொல்ல, ஆரம்பத்தில் 14 சொல்கிறாங்க, 35 சொல்கிறாங்க, என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம மேபி கவுண்டிங் கிடச்சிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். பின்லாந்தில் புதிய பிரதமர் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு, பெட்ரி ஓர்பா அவர்கள் வந்து பதவி ஏற்றுக்கிட்டாரு, மரியா சன்னா அவர்கள் வந்து ஸ்டெப் டவுன் பண்ணிட்டாங்களாம். எலெக்ஷன் முடிஞ்சு 1.5 மாதம் ஆகுது, இப்போ தான் நீங்கள் பதவியேற்றுக்கிறேன்னா, இதே இந்தியாவில் இருந்தால் அப்படின்னா எல்லாரும் எல்லாம் விலைக்கு வாங்கியிருப்பாங்க, எல்லாம் பயந்து போய் எத்தனை ஹோட்டலில் எங்கெங்கே தங்கியிருப்பாங்க தெரியுங்களா. நான் நினச்சி பார்த்தேன் இந்த ஒரு சம்பவத்தை அப்படியே இந்தியாவில் நடந்திருந்த அப்படின்னா, இந்நேரம் ஜெயிச்சவர் யாருமே முதலமைச்சராக இருக்க முடியாது. இந்த இத்தனை வருத சம்பவத்தை எல்லாமே நீங்கள் நினைவில் கொண்டீங்கன்னா நான் சொன்ன கான்செப்ட் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்கள், இத்தனை நாள் கழித்து கூலாக பதவி ஏற்றுக்கிறாரு, ஸோ அவங்க பாடாது. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னா, ஹங்கேரி வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா, உக்ரைன் நீங்கள் என்ன பண்ணிடுறீங்க, ஏதோ நாங்கள் உக்ரைனுடைய சிறை கைதிகளை நாங்கள் ஏதோ ரஷ்யா கிட்டேருந்து வாங்கின மாதிரி ஒரு கதையை சொன்னீங்க, அந்த கதை கொஞ்சம் சென்சிட்டிவாகவும் கரெக்டாகவும் இல்லை, அப்படி சொன்னோட ஃபீல் வர மாதிரி இருக்கணும் ஒரு கதையை சொன்னீங்கன்னா, இது வந்து ஃபீல் வர மாதிரி இல்லை சிரிப்பு வர மாதிரி இருக்குது, அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்க, சிரிப்பு வர மாதிரி கதைகள் இல்லாமல் ரொம்ப அப்படி ஃபீல் பண்ணி அப்படி எமோஷனாக அழுற மாதிரி கதையை சொன்னால் தான் அங்கே வெஸ்டர்ன் நாடுகள் நம்புவாங்க, அதை பற்றி வெளியிடுவாங்க, எங்களையும் கொஞ்சம் கண்ணனு தெரிவிப்பாங்க, இது எந்த எமோஷனும் வரல, சும்மா கேட்டால் சிரிக்கிற மாதிரி தான் இருக்குது, கொஞ்சம் சீரியஸான கதைகளை பார்த்து சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சரி, அவங்க சொல்கிறதும் கரெக்டாக தான் இருக்கும். அடுத்து பாகிஸ்தானும் சீனாவும் ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க. என்ன ஒப்பந்தம் அப்படின்னா,
அணுசக்தி ஒப்பந்தம்னா 4.8 பில்லியன் அளவுக்கான ஒப்பந்தம் போட்டிருக்காங்க தலைநகர் இஸ்லாமாபாத்தில். சீனாவுடைய அணுசக்தி கழகம் சிஎன்எஸ்ஏ தான் வந்து இதனுடைய ஒப்பந்தத்தை வந்து மேற்கொண்டிருக்காங்க. இதை வந்து அடுத்த வருடம் நாங்கள் துவங்க போகிறோம் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. இது பாகிஸ்தான் அதாவது 1200 மெகாவாட் மின்சாரத்தை தயாரிப்பதற்கான இந்த ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அமெரிக்காவில் ஒரு கருத்து கணிப்பாக நடத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் 55% மக்கள் வந்து தங்கள் அடிப்படை உரிமையை வந்து ஆபத்தில் இருப்பதாக வந்து உணர்கிறோம், கொஞ்சம் கஷ்டம்தான் ஆளுகின்ற ஆட்சி மீது நம்பிக்கையில் என்று அடுத்த ஒரு கருத்து கணிப்போடு வெளியிட்டிருக்காங்க. காரணத்தையும் நம்ம பார்த்தலாமே, 1980 தனது ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது 31% தான் கடன் வாங்கியிருந்தாங்க. 1985 90 92 அப்படியே இப்போ வந்து டுடே பாருங்கள், 121% வந்து கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்களே, இது நியாயமா? இந்தளவு கடன்களை வாங்கிட்டு 32 டிரில்லியனை தாண்டிட்டு இருக்கு. அதனால தான் மக்கள் அமெரிக்க அரசாங்கத்தின் மீது கொஞ்சம் கொஞ்சமாக நம்பிக்கையை இழந்து கொண்டு இருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. எஸ்டோனியா வந்து அமெரிக்காவுடைய விருப்பப்படி ஓரளவுக்கு பைடனை ரொம்ப சந்தோஷப்படுத்தி குஷிப்படுத்திட்டாங்க. காரணம் என்ன அப்படின்னா, இந்த சேம் செக்ஸ் எல்ஜிபிடிக்யூ சொல்லுவாங்களே, அந்த எல்ஜிபிடிக்யூவை வந்து நாங்கள் ஒத்துக்கிறோம்பா, அடுத்து ஜனவரிலேருந்து நாங்கள் இந்த இது வந்து ஏற்றுக்கிறோம், இது வந்து இல்லீகலாக ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. அமெரிக்காவுக்கு ரொம்ப நன்றி தெரிவித்திருக்கிறது. ஃபைனலாக அந்த வீடியோவோட கிளைமேக்ஸ், இந்த வீடியோவோட கிளைமேக்ஸில் மோடி அவர்களோட பயணம் வந்து அங்கே போனாங்க இல்லையா, பட் அந்த பயணம் வந்து அரசு முறை பயணம் அப்படின்னு சொல்கிறாங்க. அரசு முறை பயணத்திற்கும் நார்மல் பயணத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, இதுக்கு முன்னாடி 2014, 2016, 2016, 2017, 2019 இதுக்கெல்லாம் விசிட் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு தடவை கூட அரசு முறை பயணம் கிடையாது. இதுக்கு முன்னாடி எப்போ தெரியுமா அரசு முறை பயணம் போனாங்க, 2009 மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் போனது. ஆக்சுவலாக இந்தியாவுக்கும் அமெரிக்கா இருக்கிற ரிலேஷன்ஷிப்பே பார்த்தீங்கன்னா, 2000 அப்போ வந்து நம்ம இந்தியா மீது பொருளாதார தடை போட்டாங்க, எதுக்குன்னா பொக்ரான் அணுகுண்டு சோதனைக்கு அப்புறம். அதுக்கப்புறம் 2008 மன்மோகன் சிங் ஆட்சி தான் என்ன பண்ணாங்கன்னா, இவங்க கிட்ட அமெரிக்கா கிட்ட அணு எரிசக்தி கூட்டு ஒப்பந்தத்தில் டூ வே கம்யூனிகேஷன் அப்படின்னா, அவங்களும் இங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளும் அவங்க போய் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ற ஒப்பந்தத்தை கையெழுத்து பண்ணுறாங்க. எப்போ நடந்ததுன்னா 2008 தான் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைய ஆரம்பித்தது. அதே 2005 கூட ஒரு நிகழ்வு நடந்தது, என்னென்னா குஜராத்தோட முதலமைச்சராக இருந்தார் மோடி அவர்கள். அப்போ வந்து என்ன பண்ணாங்கன்னா, அவங்க அழைக்கலை, இது மாதிரி கோத்ரா ரயில் இருப்பு வழக்கில் வந்து நீங்கள் இருக்கீங்க, அதனால் நாங்கள் வந்து உங்களை அழைக்க விரும்பலன்ட்டாங்க. பட் இந்த அழைப்பு வந்து அதோடு சேர்த்து கம்பேர் பண்ணுறாங்க. ஆனால் இதற்கான பாதையை அமைத்து கொடுத்தது யார் என்றால், 2008 மன்மோகன் சிங் ஆட்சி ஏற்படுத்திய பாதை தான் அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கான அந்த பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப்பு அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. ஒன்று அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் அதாவது அரசு முறை பயணமாக இதுக்கு முன்னாடி யார் போயிருக்காங்கன்னா, பைடன் வந்ததுக்கப்புறம் 2 நாடுகள் போயிருக்கு. ஒன்று வந்து ஃப்ரான்ஸ், இன்னொன்று வந்து தென்கொரியா. ஃப்ரான்ஸ் ஏன் போனாங்க அப்படின்ற காரணம் என்னென்னா, யூரோப்பியனில் எல்லாருமே ஒரு முடிவு எடுத்தால் ஃப்ரான்ஸ் மட்டும் அவ்வளோ சீக்கிரம் முடிவு எடுக்கலை. அதெல்லாம் ஃப்ரான்ஸ் போய் சீனாவை போய் பார்க்குறது, இது மாதிரி நிறைய வேலைகள் செய்யறதுனால ஃப்ரான்ஸை கூப்பிட்டு சமாதானப்படுத்துவதற்காக. ஒன்று தென்கொரியா, அது காரணம் என்னன்னு தெரியும், வடகொரியா பக்கம் வந்து எதிராக நிற்க வேண்டும், வடகொரியாவுக்கு எதிரான ஒரு நிலைப்பாடை ஏற்படுத்த வேண்டும், மற்ற இந்த பக்கம் வந்து ஜப்பான் மீதெல்லாம் ஒருங்கிணைக்கணும்னா தென்கொரியா வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கலாம். அடுத்து மூன்றாவது நாடு எதிரானா, இப்போ இந்தியாவை கூப்பிட்டுருக்காங்க. இந்தியாவை கூப்பிடுவதற்கான காரணம் என்ன, இந்தோ பசிபிக் ரீஜியனில் சீனாவுடைய ஆதிக்கத்தை குறைப்பதற்காகவும், சீனாவை வந்து முழுமையாக காலிப்போம் அப்படின்னா இந்தியாவுடைய ரிலேஷன்ஷிப் வேணும். அது இல்லாமல் இந்தியாவுக்கும் ஒரு சில உதவிகள் வந்து, சமீபத்தில் கல்வான் பள்ளத்தாக்கு நடந்தது இல்லையா, அந்த பள்ளத்தாக்கில் கூட இந்தியாவுக்கான அந்த சேட்டலைட் இமேஜஸ் மீது எல்லாம் நிறைய உதவிகள் செய்யப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. பட் இந்த ரிலேஷன்ஷிப் முழுமையாக ரஷ்யாக்கிட்ட இருந்து தனிமைப்படுத்துவதற்கான ஒரு முயற்சிகளும் சொல்லப்படுகிறது. பட் இது எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு தெரியல. ஏன்னா நேற்று ஆண்டனி பிளிங்டன் அவர்கள் கரெக்டாக போய் சீனா, இங்கேருந்து இந்தியா போய் இங்கே ஒரு விசிட்டு, இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இவங்க எடுக்கிற முயற்சிகள், யார் அமெரிக்காவுடைய எடுக்கிற முயற்சிகள் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பெறும் என்று தெரியவில்லை. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இதுதான் அரசு முறை பயணத்திற்கும் நார்மல் முறை பயணத்துக்கான வித்தியாசங்கள் அப்படின்னா, அதாவது ஒரு ராஜ மரியாதை ரெட் கார்பரேட் போட்டு வரவேற்று மிகப்பெரிய அளவுக்கு வரவேற்பு கொடுப்பாங்களாம். இதுக்கு முன்னாடி நடந்த நிகழ்வு 2009 அப்புறம் இப்போ தான் நடக்கிறது என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.